ஹலோ பாய்ஸ், இன்றைக்கி நம்ம மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, மெட்ராஸ் லைட் ஹவுஸை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐகானும் அழுத்திடுங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு மெரினா பீச் தெரியும். ஸோ பட் ஆனால் வெயிலேருந்து வரவங்களுக்கு மெரினா பீச் வந்து பார்க்குறாங்க, பட் ஆனால் இங்கே இருக்கிற லைட் ஹவுஸை மேலே ஏறி பார்க்க மாட்டுறாங்க. ஸோ எஸ்பெஷலி சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், பட் வெளியிலேருந்து வரவங்க ஜஸ்ட் மெரினா பீச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த முக்கியமான இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ இதுதான் வந்து சென்னை லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சென்னை லைட் அப்படின்னு எழுதி சென்னை லைட் ஹவுஸ் எழுதியிருக்காங்க. ஹிந்தியில் எதாவது இருக்குது நமக்கு புரியல, நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்குன்னு நல்லாவே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்பேஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் வாங்கிடணும். ஸோ 20 ருபீஸ் வந்து அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 10. அதுக்கப்புறம் வந்து கேமரா எடுத்துகிட்டு போனால் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிடுங்க. டிக்கெட் வாங்கினோடனே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே பெருசாக இல்லைங்க, என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த வே டு லிஃப்ட் அங்கே சின்னதாக ஒரு சைன் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைன் போர்டில் போனீங்கன்னா அங்கே லிஃப்ட் இருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏற வேண்டியதான். பட் லிஃப்ட்டில் ஏறும்போது அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து உங்களோட டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறாங்க. டிக்கெட் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் லிஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ லிஃப்ட் ஸ்ட்ரைட்டாக 9th floor தான் போகும், வேறு எந்த ஃப்ளோரும் ஸ்டாப் ஆகாது. 9th floor நீங்கள் அழகாக இறங்கி வெளியே வந்தீங்கன்னா போதும். அப்படி பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேலே இருந்த அந்த வீவிங் கேல். பட் ஆக்சுவலி இதுக்கு மேலே தான் வந்து வீவிங் கேலரி இருக்குது பாருங்கள். ஸோ வே டு வீவிங் கேலரி இதுக்கு மேலே தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் இங்கிருந்து நம்ம பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும். பட் இதுக்கு மேலே நம்ம வந்து 2 floor மேலே தான் போனோம். ஸோ இங்கிருந்தே பார்த்திங்கன்னா நம்ம பீச்சோட பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து வீக் டேஸில் வந்திருக்கோம். ஸோ ஐ மீன் வீக் டேஸில் வந்ததுனால பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கும், அதனால ரோடு கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்டில் வந்திருந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் லைட் ஹவுஸ் வர பிளான் பண்ணியிருந்தீங்க, மெரினா பீச் வந்திருக்கீங்க, லைட் ஹவுஸ் போகிறீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. ஸோ அப்போ தான் இதை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். பட் வீக் டேஸ்லேயே கூட்டம் இருக்குது. இப்போ வீக்கெண்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. பட் நல்ல பிளேஸுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த பீச்சோட இடையில எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே போனால் டிராஃபிக் இருந்த மாதிரி தெரியுது, பட் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. நல்லா காற்றடிக்குதுங்க, சரியான காற்று. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து சிட்டி இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 9th floor வந்திருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கார்லாம் அழகாக போயிட்டே வருது. ஸோ நான் வந்து கேமராவில் ஜூம் பண்ணி காமிச்சேன் லைக் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது. ஸோ நம்ம அப்படியே வந்து இப்போ பொறுமையாக வந்து மேலே ஏறலாம். படிக்கட்டில் கொஞ்சம் நாங்கள் பார்த்து தான் ஏறணும். பழைய பில்டிங்காக இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்குது. ஸோ பொறுமையாக தான் நாங்கள் ஏறணும். ஏறும்போதே குட்டி குட்டி கேப் நிறையா இருந்துச்சு, அதுலேயும் அந்த வீவ் ஆங்கிளில் பார்த்தோம், ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறோம். ஆஹா, படிக்கட்டு இருந்து இன்னும் மேலே போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9th floor இருந்தால் லிஃப்ட் இருக்குது. ஸோ 10th floor அதுக்கப்புறம் 11th floor நினைக்கிறேன். ஒரு 2 சுற்று சுற்றுது படிக்கட்டில். அப்படி படிக்கட்டில் இப்படி ஏறுனா ஸோ நம்ம ஃபைனலாக வந்து வீவிங் கேலரிக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வீவிங் கேலரி. இங்கிருந்து பாருங்களேன், ஒரு ஃபேஸில் அப்படியே சிட்டி, இன்னொரு ஃபேஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே பீச். ஸோ பீச்லேருந்து அப்படியே சிட்டி வந்து அப்படி எப்படி அழகாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் அப்படியே அந்த போட்லாம் அழகாக லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன். பட் வீவிங் கேலரி ரொம்ப சேஃபாக இருக்குங்க. நல்ல க்ரில்லுக்கு மாதிரி இப்போ நல்லா கம்பி போட்டு விட்டு பயங்கர சேஃபாகவும் இருக்கும், நிறைய பெரிய பெரிய கேப்பாகவும் இருக்கும். ஸோ பார்க்கவும் அமேசிங்காக இருக்குது, நம்ம பயப்படாத. நான் நினச்சேன் மேலே போகும்போது ஸ்லிப்பரியாக இருக்குமோ, ரொம்ப எட்டி பார்த்தா கீழே விழுந்துருமோ நினச்சேன். அப்படிலாம் நல்லா க்ரில்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் மேலேருந்து நான் அப்படியே அந்த ஆட்டோவை காமிக்கிற பாருங்களா, அப்படியே எவ்வளோ டிஸ்டன்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக கேமராவில் எடுத்தேன், ஜூம் கேம் போட்டு ஜூம் பண்ணி எடுத்தேன். அதாக இருந்துச்சு மொபைல் எடுத்தது ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் மொபைல் எடுத்தேன் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ், மொபைல் ஷார்ட்ஸ். பட் அதுவே அமேசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த கடல் வீவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஓவரால் கடல் வீவ் ஆனால் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 20 ருபீஸ் தான் டிக்கெட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாலி பார்த்து கன்ஃபார்மாக போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த வீவிங் கேலரி. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கர காற்று நல்லா அப்படியே உஃப் உஃப்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னால் நாங்கள் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ நான் இங்கே வந்து தனியாக வீட்டில் உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோ காற்று இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் லென்ஸ் கோ மைக் தான் வச்சு பண்ணேன். பட் ஸ்டில் அந்த லிட்டில் பிட் ஒரு அந்த காற்று டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் அந்த ஆடியோ அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் தனியாகவே பண்ணேன். இங்கேருந்து பார்த்தா அந்த பீச்சில் அப்படியே லைக் ஒரு எறும்பு மாதிரி தான் அந்த பாருங்களேன் எப்படி இருக்காங்கண்ணே. வீக் டேஸில் வந்தாலும் இவ்வளோ கூட்டம். சப்போஸ் இதே வீக்கெண்டில் வந்து நீங்கள் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கும்பமேளா மாதிரி இந்த இடம் காட்சி அளிச்சிருக்கோம், அவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்க. மேபி நான் அதுவும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் இருக்கேன். பட் இங்கே இது வந்து நீங்கள் வரணுன்னா மண்டே வந்துடாதீங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லீவு. ஸோ மண்டேவை தவிர்த்து மீதி அனைத்து நாளும் ஓப்பனாக தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் வரலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேருந்து நான் வந்து ஜூம் போட்டிருக்கேன்.
ஜூம் லென்ஸில் பார்த்துருக்கேன் பாருங்கள் மக்கள் எப்படி விளாட்றாங்கன்னு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது யார் என்ன பண்ணுறா எல்லாம் கிளியராக தெரியுது. இப்போ இங்கே கேமராவில் பார்க்குறது நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது வந்து வேறு ஒரு லெவலுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன தான் நம்ம கேமராவில் பார்த்தா ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டாக தான் எடுக்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா சிசிடி கேமரா வச்சு அதை போட்டிருந்தாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கணும், தயவு செய்து எச்சரிக்கைகள். அப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் மணிக்கணக்கெல்லாம் இருக்க முடியாது, ஒரு 10 minutes தான் மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் அலாட் பண்ணுவாங்க. 10 minutesில் போங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர்லாம் இருக்க முடியாது, மேக்ஸிமம் அந்த ஒரு அந்த வீவிங்களையில் ஒரு 20 பேர் 25 பேர் தான் இருக்க முடியும் ஒரு அட்ட டைமில். அவ்வளோதான் அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப அதிகமாக போனாங்கன்னா நீங்கள் லைக் உங்களால் இங்கேருந்து அங்கே அந்த கார்னருக்கு போக முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம், இந்த இடத்துல இங்கேருந்து நான் வந்து ஜூம் பண்ண கஷ்டப்பட்டு, இது வந்து ஸ்டேடியம், இந்த சேப்பாக் ஸ்டேடியம் நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சிட்டியை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. சென்னை சிட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம தான் பார்க்காது சென்னையில் என்னடா இருக்கணும், அதே மாதிரி சென்னையில் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, நம்ம நமக்கு தான் தெரியல. இது வந்து அந்த சன் செட் ஆகிடுச்சு, சன் செட்டான டைமில் நான் ஒரு ஷார்ட் எடுத்து பார்த்தேன் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ நீங்கள் வரணுன்னா லைக் 10 minutes தாங்க, ஜஸ்ட் அப்படியே 20 rupees டிக்கெட் எடுத்து மேலே போயிட்டு அப்படியே ஒரு 10 minutes பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா எக்ஸிட் இருக்குது, எக்ஸிட் வெளியே கீழே அப்படியே இறங்கி போக வேண்டியதான், கீழே இறங்கி போக வேண்டிதான். கீழே நீங்கள் ரொம்ப இறங்க தேவையில்ல, ஒரு 2 மணி நினைக்கிறேன், 1 மணி இறங்கினா போதும் லிஃப்ட் வந்துடும் திருப்பியும். ஸோ லிஃப்ட்டு கீழே இருந்துச்சு, மேலே வரைக்கும் நான் சும்மா ஏறணும், சும்மா ஒரு டைம் லேப்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அப்படி காரில் அவங்க டக்குன்னு போயிட்டு பார்த்துக்கிட்டீங்களா, டைம் லேப்ஸ் வீடியோ ஒரு இந்த ஸ்பீடாக போக ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ என்ன பண்ணுறது, போர் அடிச்சது, லிஃப்ட்டு எப்போ வரும்னு பார்த்தோம், வரல இன்னும். அப்போ லிஃப்ட் வந்துடுச்சு, நாங்களுக்கு கீழே வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் அப்படியே போயிடாதீங்க, பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூசியம் இருக்குது, லைட் ஹவுஸ் மியூசியம்னு இருக்குது. இங்கே கேமரா அலோடு கிடையாதுங்கோ, லைட் ஹவுஸ் டெக்னிக்கல் மியூசியம். பட் ஸ்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஓவரால் லுக்கு கொடுக்குன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் ஒரு ஷார்ட் எடுத்தேன், அவ்வளோதான். நீங்கள் லைக் பெருசாக அந்த மியூசியம் இருக்காது, பட் இது வந்து அந்த லைட்டுங்க சுற்றுதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பழைய காலத்து எடுத்த ஃபோட்டோ, அதாவது 100-130 வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி ஃபோட்டோ, யார் பில்ட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ நீங்கள் மெரினா பீச்சுக்கு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சென்னையில் வாழ்கிற மக்களோட வெளியே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.